கூட கூடாது அப்படி அவங்க கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ன அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜலஷானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரவர்களால் ராகுல் பேரவை ராகுல் ஜனசேவா சார்பாக நீண்டதொரு இடைவெளி உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராகுல் பேரவுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய மிகவும் பொறுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக என்று முதற்கண் பிரார்த்தித்தவனாக. அன்பிற்குரியவர்களே, நாம் பல இடத்துல சொல்றது தான் என்னன்னு சொன்னா, ஒரு மாணவனை அழைத்து ஒரு ஆசிரியர் தென்னை மரத்தின் சிறப்புகளை, என்ன யானையினுடைய சிறப்பை பற்றி எழுது அப்படின்ட்டு ஒரு கட்டுரை தலைப்பை கொடுத்து எழுதிட்டுவான்னு சொன்னான். அவன் என்னன்னா, தென்னை மரத்துடைய சிறப்புகளை பற்றி எழுதிட்டு கடைசியாக யானை தென்னை மரத்தில் கட்டி வைக்கலாம் அப்படின்னு கடைசி வரியை போட்டு முடிச்சு கையில் கொடுத்துட்டான். அந்த மாதிரி அதாவது நாம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் நாம் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனதில் யோசிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு நிகழ்வுன்றனால வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது, இங்கே நம்முடைய வீரதீர பராக்கிரங்களெல்லாம் பேசிக்கக்கூடாது. என்ன பேசணுமோ, என்ன தலைப்பு வச்சுருக்கிறாங்களோ அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேச வேண்டிய கருத்துக்களை இயன்றவரை சுருக்கமாக சொல்லிவிட்டு விடைபெறுவதுதான் மரியாதை. ஆனால் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருமே அங்கேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட்டில் வர்றது, இன்னைக்கு வந்து இதை தீட்டிட்டு தான் மறுவேலை, எதை உள்ள மயங்கி விழுந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, என்னாலும் நான் என்ன நினச்சி தீட்டி முடிச்சுட்டு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வர்றது. அந்த மாதிரி தான் இங்கே ராகுல் பேரவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கள் ஊர் டாக்டர் அவர்கள் ரொம்பவே அர்த்தமாக சொன்னாங்க, இந்த மாதிரி சொந்த காசில் நாங்கள் தான் சூனியம் வைக்கிறோம், சொந்த காசில் சூனியம் வைக்கிறேன்னு தெரியும்ல. அந்த மாதிரி தாங்கள் வந்து நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டீயும் கொடுத்து சோறையும் கொடுத்து கிடையாது, நாங்களே திட்டு வாங்கி முதல்ல புண்ணா போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னா, நாங்கள் எங்கள் பங்குக்கு என் பங்குக்கு நான் வந்து சரி போங்க போங்க அப்படின்ற வார்த்தை விட்டுற மாதிரிங்களா. வந்துடலாம். அதாவது அன்பிற்குரியவர்களே, அதாவது நம்ம என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படியான ஒரு நிலையில் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது போன்ற ஒரு நிலையை நாம் சந்திப்போன்றத நாம் என்ன செய்யணும், எதிர்பார்த்தது தான். இந்த அதாவது நம்முடைய இங்கே பேசியவங்க கூட, அதாவது இஸ்லாமிய அறிஞர்களை குறை சொல்லி பேசினதை நான் பார்த்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பண்ணி போயிட்டாங்க அப்படி பண்ணி போயிட்டாங்கன்ட்டு, இந்த 60 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அன்றைய சுதந்திர போராட்ட காலத்தில் அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு சில விஷயங்களை டிசைட் பண்ணாங்க சரியா. இன்னைக்கு அதுக்கு பின்னாடி நாம் இந்த 50 வருஷத்தில் நம்ம படிக்க விடாமல் அதை யார் கைப்பிடிச்சு நிறுத்துனாங்களா, நம்ம மேலே போவோம் ஆங்கிலம் படிக்காமல் யாராவது ஆங்கிலம் படிக்காங்கன்னு சொன்னாங்களா, எந்த அறிஞராக சொன்னாங்களா, அன்றைக்கு நேர தேவை அன்றைக்கு வந்து ஆங்கிலேயனை வெளியேற்றுவதற்கு என்ன அஸ்திரத்தை கையில் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்தார்கள். அது வந்து அன்றைய கால சூழ்நிலை அவசியம், அன்னைக்கு வந்து தங்களுடைய சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவதற்காக எடுத்து முடிவது. அது இன்னைக்கு நாம குறை செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த 50-60 ஆண்டுகளில் முஸ்லீம் சமுதாயத்தை படிப்பதை எந்த அறிஞர் தடுத்தார், நீ ஆங்கிலம் படிக்கான்னு எந்த அறிஞராக தடுத்தாரா, இஸ்லாம் வந்து கல்வியை வலியுறுத்தி இருக்கு என்று ஒவ்வொரு ஜும்மா மலையிலையும் பேசிக் கொண்டிருக்கிறோம், அறிஞர் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து மார்க்கத்தை ஒதுக்கி ஒரு உலகம் இல்லை, இஸ்லாம் சொல்லாத உலகமும் இல்லை, இஸ்லாம் சொல்லாத மரமே இல்லை. அப்போ இரண்டையும் சம அளவில் பார்க்க வேண்டும். இஸ்லாம் அதுதான் சொல்லுது, அதாவது வெறுமனே தீன் தீன் என்றும் போகாத, தீனி தீனி என்றும் போகாத, ரெண்டுக்கு நடுவில் உம்மத்தும் வசத்தா, இறைவன் வந்து நம்ம எப்படி ஆக்கியிருக்கான்னு சொன்னால் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கலாம்.
நடுநிலை சமுதாயம் என்று சொன்னா இஸ்லாத்தை பேணக்கூடிய விஷயத்தில் நடுநிலையா இருக்கணும், உலகத்துல வாழக்கூடிய விஷயத்தில் நடுநிலையா இருக்கணும், ஒரு குடும்பத்துல நடுநிலையா இருக்கணும், இப்படி எல்லா விஷயத்திலும் நடுநிலை சமுதாயம். ஒரு பிஜேபியை திட்டுவதாக இருந்தாலும் மோடியை திட்டுவதாக இருந்தா கூட அவனை அவனையும் திட்டக்கூடாது, அதுலயும் கூட நடுநிலை விமர்சனத்தில் கூட நடுநிலையா இருக்க வேண்டும். அந்த மாதிரி இஸ்லாம் வந்து நம்மை நடுநிலை சமுதாயமாக இறைவன் ஆக்கி இருக்கிறான். எனவே இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கடந்தது என்ன என்பதை பார்ப்பதை விட இன்று நாம் எதை தவறவிட்டோம், அடுத்த தலைமுறையாக இருந்த நாம் காயிதமிழர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னால் அடுத்த தலைமுறையாக நாம தானே இந்த 50-60 வருஷத்துல நாம் எதை தவறவிட்டோம் என்று நாம யோசிச்சோமா இல்ல? அப்ப நாம இனி வரப்போற தலைமுறைக்கு எதை வழிகாட்ட போயிடும் யோசிச்சோமா இல்ல? அப்ப நேத்து செஞ்சாங்க பார்ப்பதை விட இன்று நாம் என்ன செய்தோம், என்ன தவறு செய்தோம், இந்த தவறை சீர்திருத்துவதற்கு நாம் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம், இதைத்தான் நாம் பார்க்கணும். இது ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே. அதுபோன்று இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இது வந்து இன்டர்நெட் அல்ல, அவர்கள் 100 தொடக்கமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு சூழலை முஸ்லீம் சமுதாயம் சந்திக்கும் என்பதை இறைவன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இப்படியான ஒரு சூழலை இறைவனை பொறுத்த வரைக்கும் உட்காலத்தையும் அறிந்தவன், நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்க விருப்பது அனைத்தையும் அறிந்தவன். அந்த அடிப்படையில் திருமறை குரானில நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ஜலஷானு உத்தாலா சொல்லி காட்டுகிறான், 14-13 வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை அப்படியே துல்லியமாக சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்றைக்கு அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை பற்றி அந்த நிராகரிப்பாளர்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நிராகரிப்பாளர்கள் இறைவன் அனுப்பிய தூதர்களை பற்றி என்ன சொன்னாங்க என்று சொன்னால், நீங்கள் வந்து எங்களுடைய பூமியை விட்டு நாங்கள் உங்களை வெளியேற்றி விடுவோம். ஏன்னா தூதர்கள் எதை முன்னிறுத்துறாங்க, இஸ்லாத்தை முன்னிறுத்திய போது உறையவனை வணங்க வேண்டும் என்று முன்னிறுத்திய போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், உங்களை எங்களுடைய பூமியை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். எது அது மாதிரி நீங்கள் பூமியிலேருந்து வெளியேறாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய மார்க்கம் திரும்பிடணும், நீங்கள் பூமியை விட்டு வெளியேறாமல் உங்களை நான் மன்னிச்சு உங்கள் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை திரும்பிவிட வேண்டும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போது இறைவன் சொன்னான், நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் வந்து அறிவித்தான். அப்போ அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு திருவாளர் மோடி சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்தியாவில் அனைத்து அதிகாரம் பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை திரும்பி விடுங்கள், முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் அகதியாகிவிடுவீர்கள், நீங்கள் இந்த நாட்டில் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுங்கள் என்று அறிவிக்காமல் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பருக்குரியவர்களே, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து அவர்கள் திசை திருப்புறான்னு சொன்னால், இங்கே சொன்ன சகோதரர் வந்து இந்த வாக்கெடுப்பில் 67% மக்கள் இந்த சட்டம் அவசியம் என்று வாக்களித்திருக்காங்கன்னு சொன்னார்கள். இது எப்படி வந்து மக்கள் மத்தியில் திசை திருப்பப்படுகிறார் என்று சொன்னால், எப்படி ஆதரவை பெறுகிறார் என்று சொன்னால், இது ஏதோ அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கான சட்டம், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள் குடியேறக்கூடிய அவர்கள் விஷயத்தில் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு கட்டமைப்பு உள்ள நாடு, இந்த நாடு என்பது எச்ராஜ பாஷையில் சொன்ன சத்திரம் கிடையாது, இங்கே வந்து எல்லாரும் என்னதை உரிய ஆவணங்களோடு இருக்க வேண்டும், அந்த ஆவணம் என்பது அவசியமான ஒன்று, அந்த இதை நாங்கள் வரையறுக்கிறோம், வெளியிலேருந்து அதாவது ஆதிக்க சக்திகள் வெளியிலேருந்து யார் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த என்ன செய்யணும் ஆவணப்படுத்துகிறோம். இது எப்படி இங்கே தவறுன்னு சொல்கிறீங்க, இது வெளியிலேருந்து வரக்கூடிய மக்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ற போர்வையில் என்ன செய்கிறாங்க மக்கள் மத்தியில் கொண்டு போகிறனால, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அறியாமைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு இது அவசியம் தானே. ஏன்னா ஒரு நாடு ஒரு வீடு இருந்தால் வாசல் இருக்கணும், கதவு இருக்கணும், அது மாதிரி நாட்டுக்கு போடக்கூடிய கதவு தானே, வெளியிலேருந்து யாரும் உள்ள வராமல் பூட்டி வைக்கிறது தானே, இதில் என்ன தப்புன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவை பெறக்கூடிய கருத்தை சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்கள் சொல்வது போன்று வெளியிலிருந்து வரக்கூடிய ஆதிக்க சக்திகளை தடுப்பது தான் இந்த சட்டத்தின் நோக்கமா என்றால், அதை பார்ப்பதற்கு முன்பாக இதனுடைய ஆணிவர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்து ஆணிவர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஹிட்லரில் போய் அந்த ஆணிவர் முடியுது. நம்ம ஆய்வு பண்ணி அப்படியே போனோம்னு சொன்னால் இந்த ஆணிவர் எங்கே போய் நிற்குன்னு சொன்னால் ஹிட்லரில் போய் நிற்குது. அப்போ ஹிட்லருடைய மறுவடிவமாக சங்பரிவாரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லருடைய அதாவது சங்பரிவாரத்துடைய மூலத்தாய் யாருன்னு சொன்னால் ஹிட்லர் தான் மூலத்தாய். அப்போ அவர் வந்து பண்ணார்னா 1935 ஜெர்மனியில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வர, ஜெர்மனியில் வந்து 1935 நாஜி கட்சியுடைய ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டது. நாஜி கட்சியுடைய ஆண்டு விழா கொண்டாடப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஹிட்லர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், ஜெர்மனியை வந்து நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், இந்த ஜெர்மனை நாம் வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு அவர் கொண்டு வந்த அந்த சட்டம் தான் இன்றைக்கு இவர்கள் அமல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஜெர்மனை தூய்மைப்படுத்தின ஹிட்லர் என்ன கொண்டு வந்தார்னா, அதாவது ஒரிஜினல் ஜெர்மன் மக்களும் அவர்களுக்கு இணையான அந்தஸ்துள்ள மக்கள், ஜெர்மன் மக்களும் அவர்களுக்கு இணையான அந்தஸ்தில் கௌரவமாக யார் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை, மற்றவர்களெல்லாம் அகதிகளாக வெளியேற்றப்படுவார் என்று திட்டம் கொண்டு வந்தார்.
அந்த அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்களுடைய, அதாவது யூதர்கள் மட்டுமின்றி மற்ற ஜிப்சி மக்கள், ரோமானிய மக்கள், இந்த மாதிரி பல பேர் வந்து அகதிகளாக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த விஷயத்தை பற்றி என்ன நடக்குன்னு சொன்னால், அதாவது இந்த மோடி இருக்கார், மோடியுடைய குருஜி யார், மோடியுடைய குருஜி யார், கோல்வார்கர், கோல்வார்கர் கட்கேவர், கோல்வார்கர், இந்த மாதிரி ஆதிக்க சக்திகள் இருக்கிறாங்களே, இந்த கோல்வார்கர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய நூலில் இதை பற்றி குறிப்பிடுறார், வி ஆர் அவர் நேஷனல் நேஷன்ஹுட் டிஃபைன்டு என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் கோல்வார்கர் குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய அந்த நூலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது ஹிட்லர் கொண்டு வந்த இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை வரவேற்று அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து ஆதரிக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பாராட்டிட்டு சொல்கிறார் கோல்வார்கர், சொல்கிறாரு ஒரே வார்த்தை, ஹிட்லரை பாராட்டிட்டு சொல்கிறார், சூப்பராக கொண்டு வந்த சட்டம், இந்த சட்டம் தான் அவசியம்னு பாராட்டிட்டு ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் வெளிநாட்டவர்களாக கருதப்பட வேண்டும். எதை இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு இல்லை, கோல்வார்கர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். கோல்வார்கர் என்ன சொல்றாரு, அன்னைக்கே சொல்லியிருக்கார், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோல்வார்கர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வெளிநாட்டவர்களாக கருத வேண்டும். அப்ப இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வெளிநாட்டவர்கள் சொன்னா, இன்னைக்கு நாம கொந்தளிக்கிறோமே, அன்னைக்கே நம்ம என்ன செஞ்சோம், 4 சோம்பேறி பேர் இருந்தான், அந்த சோம்பேறி பேர் ஒரு சத்திரத்தில் போய் படுத்து எடுத்தாங்க. படுத்து எடுக்கும் போது அந்த சத்திரம் தீப்பிடிக்குது, தீப்பிடிச்சா முதல்ல வந்து சன்னல் தீப்பிடிக்குது, ஒருத்த முடிச்சு பார்க்குறான், பார்த்தோன்னா சன்னல் தான் தீப்பிடிக்குது, நம்ம கிட்ட வரலையில அப்படின்னா, அடுத்து அவன் தூக்கிட்டான் பார்த்துட்டு, அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து கதவுல தீப்பிடிக்குது, இன்னொரு சோம்பேறி பேர் பார்க்குறான், அவங்களுக்கு போய் கதவுளான பிடிக்கு, இன்னும் கிட்ட வரலையில, அடுத்து நான் அவன் தூக்கிட்டான், 3வது சோம்பேறி பேர் பார்த்தான், கூரையில் மேலே பிடிச்சிச்சு, மேலே தானே பிடிக்கு, இன்னும் கீழே வரலைன்னா, 4வது சோம்பேறி பேர் பார்த்தான், பக்கத்தில் வந்துட்டு அடுத்த பாயிலான பிடிக்கு, நம்ம பாய் கிட்ட வரலாண்டா, கடைசி 4 பேரும் கருகி செத்தான். அந்த மாதிரி அன்னை சொன்னானா இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வெளிநாட்டவர்களாக கருதப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அன்னைக்கு நம்ம கொந்தளிச்சிருந்தோம் சொன்ன, இந்த பாதிப்பு வந்திருக்காரு, சரியா? அப்போ இது ஒரு விஷயம் அன்புக்குரியவர்ல. அது மாத்திரமல்லாமல், அவர்கள் இந்தியாவில் வாழ விரும்பினால் இந்து தேசத்தில் கட்டுப்பட்டவர்களாக, எந்த சிறப்புரிமையும் கோராதவர்களாக, சாதாரண குடியுரிமை கூட இல்லாதவர்களாக இருக்கணும். ஒன்று, அவர்கள் வெளிநாட்டவர்களாக அகதியிலாக போகணும், வெளிநாட்டவர்களாக கருதப்பட வேண்டும். அப்படி இந்தியாவில் இருக்கு நாங்கள் போடுற பிச்சை என்னன்னு சொன்னால், இந்தியாவில் இருந்தேன்னு சொன்னால் எந்த குடிமீரையும் இல்லாமல், எந்த உரிமையும் இல்லாமல் நீ சாதாரணமாக வாழ வேண்டும் என்று சொல்ல, அன்னைக்கு போட்ட அந்த விஷயத்தை இவருடைய குரு, மோடியுடைய குரு கோல்வார்கர் என்ன விஷயத்தை விதைத்தாரோ, அன்றைக்கு இன்றைக்கு வந்து மோடி அறுவடை செய்கிறார். அவர் அன்றைக்கு விதைத்த விஷயத்தை இன்றைக்கு மோடி ஆலவிருட்சமாக வளர்ந்ததுன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியுதே தவிர, அன்னைக்கு விதை போடும் போது நம்ம பார்க்கல, நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம கவனிக்கல, அது செடியாக வளரும் போது நம்ம கவனிக்கல, இன்னைக்கு மரமாக வளர்ந்து நிற்கும் போது நமக்கு தெரியுது, ஆக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அந்த சோம்பேறியில் நம்மளும் உண்டாடுறதுக்கு இருக்கமா இல்லையா? அப்படிதான் நம்ம நிலைமை இருக்குது அன்புக்குரியவர்ல. அப்போ இது மாதிரி வந்து ஒரு விஷயம், இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்வார்கூடிய சிந்தனையை, கோல்வார்கூடிய அந்த எண்ணத்தை, கோல்வார்கர் ஆசைப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடியுடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்ல, இந்த குடியுரிமை சட்டம் என்றால் என்ன அப்படின்றத தெரியும். குடியுரிமை சட்டம் என்ன கொண்டு வருது, நம்ம வந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது உணர்ச்சி ஆரம்பத்து எப்பவுமே சொல்றதுதான், உணர்ச்சி பூர்வமாக எதை அணுகாதீங்க, உணர்ச்சி பூர்வமாக எதை அணுகாது, உணர்வு பூர்வமாக அணுகுங்க. உணர்ச்சி பூர்வமாக அணுகிறதுக்கு, உணர்வு பூர்வமாக அணுகிறதுக்கு வேறுபாடு இருக்கு. ஒரு சட்டத்தையோ அல்லது ஒரு திட்டத்தையோ நாம் விமர்சிக்கிறோம் சொன்னா, அது என்ன சொல்கிறேன் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். முதல்ல வந்து நம்ம குத்து மதிப்பாக விமர்சிக்கூடாது, எதையுமே குத்து மதிப்பாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றதை விமர்சிப்பதை விட அந்த சட்டம் என்ன சொல்லுன்னு முதல்ல படிக்கணும். ஒரு தீர்ப்பு சொன்னா தீர்ப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான தீர்ப்புன்ற மாதிரி போயிடக்கூடாது. அது தீர்ப்பு என்ன சொல்கிறேன், அதில் என்னென்ன சரத்தில் நமக்கு பாதகமாக இருக்கிற, என்னென்ன சரத்தில் நமக்கு சாதகமாக இருக்கிறேன் என்று பார்க்கணும். அந்த மாதிரி நாம இந்த சட்டத்தை இன்னைக்கு விமர்சிக்கிறோமே தவிர, விமர்சிக்கக்கூடியவர்களே 99% முஸ்லீம்கள் இந்த சட்டம் என்ன சொல்லுங்க தெரியுமா, 99% முஸ்லீம்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியுமான்னு சொன்னால் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இருக்க, யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறேன், எதிர்த்தரப்பில் வந்து கேட்குறேன், இப்போ அந்த சட்டத்தை விமர்சிக்கிறீங்கள, உங்கள் இந்த சட்டம் என்ன சொல்லி சொல்லு, ஒரு சரத்தை சொல்லு பார்ப்போம் சொன்னால் மண்டையை தான் சொல்லிட மாதிரி. அப்போ என்ன செய்யணும் சொன்னால், நம்ம வந்து ஆங்கிலம் படித்தவர்களை அணுகி அவரிடமிருந்து விவரத்தை கறந்து என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு பாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்து கொண்டு நாம் களத்தில் இறங்கினால்தான் நாம் என்ன செய்ய முடியும், அதில் வெற்றி கொள்ள முடியும். வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டால் அந்த உணர்ச்சி வசப்படுறதுனா கொஞ்ச நேரம் தான் அந்த உணர்ச்சி நிற்குமே தவிர, அதுக்கப்புறம் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி சட்டத்தை பொறுத்த வரைக்கும், இது 1955 கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தை அந்த குடியுரிமை சட்டத்துடைய வரைவை வந்து மாற்றக்கூடிய வகையில் தான் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1955 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் வந்து தெளிவாக குடியுரிமை விஷயத்தில் தெளிவாக வரையறை இருக்குது, யாரெல்லாம் இந்த நாட்டுடைய குடிமக்களாக இருக்கலாம் என்று தெளிவாக வரையறை இருக்கிறது.
அந்த வரையறை மாற்றித்தான் இன்றைக்கு இந்துத்துவ சிந்தனையை, அதாவது இந்துக்களுடைய நாடாக மாற்றின அவங்க நோக்கம் கிடையாது, இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த 31/12/2014 முன்னால் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் குடியேறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இந்த திருத்தம் எதுன்னு சொன்னால், எது வரைக்கும் சொன்னால், 31/12/2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் குடியேறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சட்ட திருத்தம் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க சாதாரணமாக அகதியாயிடுவான், அவனை கணக்கில் எடுக்கிற கிடையாது. கணக்கில் எடுக்கிறது யாரை எடுக்கிறோம்னு சொன்னால், அந்த 2014 முன்னாடி உள்ளவனை தான் கணக்கில் எடுத்து ஃபில்டர் பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி வந்தவனை கணக்கில் எடுக்கிற கிடையாது. இது ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 3 இஸ்லாமிய நாடுகள் வெளியிலிருந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் அவர்களை நாங்கள் வந்து என்ன செய்வோம், சோதனை செய்வோம், அவர்களை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, 3 இஸ்லாமிய நாடுகள், அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து ஊடுருவன்னு சொல்கிறான், பங்களாதேஷ் ஊடுருவன், ஆப்கானிஸ்தான் ஏன் வந்தான்னு தெரியல. நேபாளி இங்கே பார்த்தா நேபாளுக்கு ஒரு கால இறான் எப்படி வந்தாங்க, யார் விசா கொடுத்தது? நேபாளி என்பது தனி நாடு தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் சென்னை உட்பட கிராமம், எங்கள் ஊர் கிராமம் பட்டிக்காடு, அங்கே திடீர்னு வந்து கதவை தட்டுறான், என்னடா திடீர்னு வந்திருக்காருன்னு, நான் இந்த ஏரியா கொடுக்க எனக்கு மாதம் மாதம் கொடுத்துருக்கேன், உன்னை யாரை நியமிச்சது? இல்லை இல்லை, வந்து இங்கே நான் வந்தேன், இங்கே வந்து யாருமே இல்லைன்னு பார்த்து நானே ஜாயின் ஆகிட்டேன், மாதம் 10 ரூபா விட்டாங்க, ஏமா விசா கொடுத்தது? அப்போ அதிகமாக ஊடுருவது யாருன்னு சொன்னால், நேபாளிலேருந்து அதிகமாக ஊடுருவாங்க. பங்களாதேஷ் அமைச்சர் சொல்கிறாரு, எங்காலெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஊடுருவா சொல்கிறாங்க, எங்கள் மக்கள் நீச்சல் அடித்து கடலில் விழுந்து சாவாங்களே தவிர இந்தியாவுக்கு ஒரு பயிலும் ஊடுருவ மாட்டான் அப்படிங்கிற அந்தளவுக்கு வந்து நம்மளோட நாட்டுடைய இல்லாமல் கேவலமாக போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரி வந்து இவர் சொல்லுவேன்னா, 3 நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் ஃபில்டர் பண்ண போகிறாராம். சரி, இந்த 3 நாடுகளிலிருந்து வர்றவங்க கூட அவர்களுக்கு வந்து குடியுரிமை தருவாங்களா? யாருக்கு தருவாங்க? இந்துக்கு, இந்து, சீக்கிய, பௌத்த, சமண, பார்சி அல்லது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் குடியுரிமை தருவோம், இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது. இந்த 3 நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தால் கூட யார் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, மற்ற இந்துக்களுக்கு தருவாங்களா? கிறிஸ்தவர்கள் தலைன்னு அவன் ஃபில்டர் கட்டிடுவான். யாரு யாரவன்? ட்ரம்ப் வந்து டின்ன ஊட்டிடுவான், முதல்ல டின்ன கட்டிடுவான், கட்டிடுவான். அதனால கிறிஸ்தவரை சேர்த்துக்கிட்டாங்க, சேர்க்காம மட்டும் இருந்தான்னு வைங்களேன், இன்னைக்கு உலகளவில் இஷ்யூ ஆயிருக்கும். கிறிஸ்தவர்களை மட்டும் இவர்கள் சேர்க்காம இருந்திருந்தான்னு சொன்னா, தமிழர்களை விட்டது மாதிரி, முஸ்லீம்களை விட்டது மாதிரி, கிறிஸ்தவர்களை விட்டுருந்தான்னு வைங்களேன், உலகளவில் இன்னைக்கு வந்து நாராய கிழிச்சிருப்பான். அப்போ அந்த மாதிரி வந்து முஸ்லீம்கள் தவிர சீக்கிய, பௌத்த, சமண, பார்சி, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் வந்தால் அவர்கள் விஷயத்தில் என்ன செய்யும், பொருந்துமான சட்டம். அப்போ முஸ்லீம் அகதிகளுக்கு பொருந்தாது. அது மாதிரி வந்து இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் வந்து இந்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக ரிஜெக்டட், ஏன்னா தமிழில் பேசுகிறேன், இந்த தமிழனு தேவையில்லை, தமிழ்நாடே தேவையில்லை அப்படிங்கும்போது, இந்துவாக இருந்தானே, யாராக இருந்தானே, ரிஜெக்டடு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ கேட்கப்படும் போது இந்த அறிவுஜீவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இலங்கை தமிழர்களை விட்டீங்க, அவர்கள் இந்துக்கள் தானே, இவங்களா முஸ்லீம்கள், உங்களுக்கு எதிரி அவங்களை வந்து விட்டுட்டீங்க, இலங்கை தமிழர் இந்துக்கள் தானப்பா, அவங்களையாப்பா விட்டீங்க அப்படின்னு கேட்டால், இலங்கை தமிழர்கள் சண்டையினால் வந்தாங்களாம், அவங்க வந்து பாலியல் ரீதியாக அல்லது வேறு வேறு பாதிப்புகள், முஸ்லீம் நாடுகளில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில், இவங்கெல்லாம் மத ரீதியாக அச்சுறுத்தப்பட்டு வந்தாங்க. பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க, பாகிஸ்தான்லேருந்து வர்றவங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றவங்கெல்லாம் இஸ்லாமிய மதவாதிகளால் மத ரீதியாக அச்சுறுத்தப்பட்டு, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு நாட்டுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இலங்கையிலேருந்து வந்தவர்கள் எப்படி வந்தாங்களாம், அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் தான். இப்போ போர் முடிஞ்சு எங்கள் சலாமத்தாக இருக்குது, அமைதியாக இருக்குது, அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம், அதனால் நாங்கள் அவங்கள சேர்க்கல. எப்படிப்பட்ட ஒரு அருமையான விளக்கம் பாருங்களேன். இப்போ வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் குந்தளிச்சிருக்க வேணாமான்னு நேரம், தமிழ் தேசியம் பேசுகிற ஆளுங்க நாங்களாம் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கு அத்தாட்சின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த இலங்கை தமிழர்களை ஒதுக்கி வச்சதுக்கு நேரம் இந்தியா பற்றியிருக்காங்கம்மா, தமிழ் தேசியம் பேச என்னங்க, ஒரு கண்ணனை கூட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக அறிவிச்சிருக்கிறான், இவ்வளோ தான் நடந்திருக்கேன் தவிர எல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அவங்க பொறுமையாக அறிவிச்சிருக்கிறான். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதுதான் சொல்லுது, இதை நம்ம தெளிவாக வழங்கிக்கிறோம். இது ஒரு விஷயம். இது வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வைக்கக்கூடிய பிரதானமான ஆப்பு என்ன, இது ஒரு விஷயம். அன்பிற்குரியவர்கள், அடுத்து வந்து என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய என்ஆர்சி அந்த ஒரு அந்த மசோதா ஒன்று இருக்குது. இந்த என்ஆர்சி என்று சொன்னால் மக்களை வந்து பதிவெடுக்கிறது, மக்களை வந்து என்னென்னா, அதாவது சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிகிறாகும். அதாவது என்ஆர்சி என்ற ஆக்டின் கீழே சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியலன்ற பேரில், அதாவது முதன் முதலாக, அதாவது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஸ்ஸாமில் முதன் முதலாக இந்த என்ஆர்சி அமல்படுத்தினாங்க. அஸ்ஸாமில் முதன் முதலாக என்ஆர்சி அமல்படுத்தின உடனே அங்கே வந்து 19 லட்சம் பேர் அகதிகளாக்கிட்டாங்க. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்களில் 19 லட்சம் பேர் அகதிகளாக்கியிருக்கிறாங்க. அந்த 19 லட்சம் பேரில் 7 லட்சம் பேர் யாருன்னு சொன்னால் முஸ்லீம்கள்,
பத்தொன்பது லட்சம் பேருக்கு அத்தாட்டி கிடையாதாம். ஒரு சகோதரி, ரெண்டு சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள் என்ன அப்படிங்கறானே, ரெண்டு பேர் வந்து தங்களுடைய ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர், ரெண்டு ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பேர், ரெண்டு சகோதரிகள் என்ன இருக்காங்க, ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரி இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர், ரெண்டு பேரும் இந்து, இந்து தான், இந்து குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் ரெண்டு பேருமே ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க, ஒரு தாய் தகவலும் பிறந்தவங்க தானே, ஒரே மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரி வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய பெண்ணுக்கு ரிஜெக்டடு, இஸ்லாத்தை இந்துவாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அக்செப்டடு. விசமத்தனமான சட்டம் இது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் அமித்ஷா சொல்றாரு. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், அப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கள் ஒரு பக்கம் வந்து 12-19 லட்சம் மக்கள் வந்து குடியுரிமையற்றவர்களாக அகதியில் ஆக்கப்பட்டிருக்காங்க, யாரும் தெரியும். இப்படி ஒட்டுமொத்தமான அந்த சட்டம் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்திலும் அது மாதிரி மாநிலங்களும் பாஸ் பண்ண பின்னாடிதான் நமக்கு தெரியுது இந்த 19 லட்சம் மக்கள் அகதியாக்கப்பட்டு நம்ம யாருக்கா தெரிஞ்சா. அசாமில் இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடந்தது, அதில் இவ்வளோ பேர் அகதியாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த அகதிகளை தங்க வைப்பதற்காக இங்கே அதாவது தனியாக வந்து ஒரு திறந்த வெளி டென்ட் அமைச்சுக்கிட்டு யாருக்கா தெரியுமா, இந்த அகதியை கொண்டு போய் அங்கே தள்ளுறதுக்காக வேண்டி அங்கே திறந்த வெளி டென்ட் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத அது யாருக்கா தெரியுமா, தெரிஞ்சிருக்கோமா, அந்த அக்கறை இருந்திருக்கா நமக்கு இல்லை. காரணம் நம்ம வீட்டுக்கு பத்தி எரியும் போது தான் நமக்கு உணர்வு வருதை தவிர அங்கே எரிஞ்சு இருக்கும்போது நம்ம என்ன சில உஷாராகிடும். அப்ப அந்த மாதிரி வந்து திறந்த வெளி அகதிகள் முகாம் அங்கே அசாம்ல நம்முடைய மண்ணில, இந்திய மண்ணிலே அகதிகள் முகாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத, இவர்கள் அங்க போய் அடைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறத அது நமக்கு தெரியாம போயிருச்சு. அப்ப நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம்னா நமக்கு தெரியும் என்பது நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு ஒரு பலவீனமாக நாம் இருந்து கொண்டிருக்கோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப 19 லட்சம் பேர், அப்ப 7 லட்சம் பேர் முஸ்லீம்கள், மிச்சம் 12 லட்சம் பேர் யாரு, இந்துக்கள், இந்துக்கள் வச்சுக்கிறோம், அதுல வேற சில கொஞ்சம் பேர் இருக்கலாம். அப்ப இந்த 12 லட்சம் பேர் தான் பாதிக்கப்படுவாங்க. என்ன விளங்குறாங்கன்னு சொன்னா, நீங்க இஸ்லாமியர் மட்டும் பாதிக்கப்படுவான்னு சொல்றீங்க, இந்த அந்த பாத்தீங்கன்னா நீங்க 7 லட்சம் பேர் தான், அவங்க 12 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அறியாத மக்கள் நினைச்சாங்க, பிற சமுதாய மக்கள் நினைச்சாங்க, இதையும் வந்து அங்கீகரிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் பாக்குறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த 12 லட்சம் பேர் இந்துக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அகதிகள் என்ற கணக்கீட்டின்படி வெளிநாட்டிலிருந்து வந்த அகதிகளாக கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்த 7 லட்சம் முஸ்லீம்களும் ஒரிஜினல் அகதிகளாக அங்கே கொண்டு போய் அடைக்கப்படுவார். இவர்கள் 12 லட்சம் பேரும் வந்து குடியுரிமை இல்லதான், 7 லட்சம் பேருக்கு இல்ல, 12 லட்சம் பேருக்கு இல்ல. ஆனா அந்த 12 லட்சம் பேருக்கு சட்டம் என்ன சொல்லுறேன்னு சொன்னால், வெளியிலிருந்து வரக்கூடிய இந்துக்களாக கணக்கிடப்பட்டு, வெளிநாட்டில் வந்த இந்துக்களாக கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்த மூதவியில் என்ன, இவர்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, இவர்கள் அகதிகளாக அந்த அகதிகள் மாவில் அடைக்கப்படுவார்கள். அப்படி தெளிவா தெரியுதா, இது யாருக்கு எதிரான ஆப்பு, ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான ஆப்பு, அதனால எதிர்க்கிறோமே தவிர வேற எந்த காரணம் கிடையாது அன்பிற்குரியவர்கள். அது மாதிரி இந்த அஸ்ஸாமில நடந்த அந்த கணக்கெடுப்பு இருக்கிறத இதை வந்து, இது வந்து ஏதோ அசாமில் மட்டும்ன்னா, அசாமும் மேற்கு வங்கத்தில் வந்து வங்கதேசத்தவர் அதிகமாக ஊடுருவி இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலாக மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால மக்கள் என்ன நினைச்சாங்க சொன்னால், வெளியிலேருந்து அதிகமான ஊடுருவு வந்ததுனால இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனைன்ற மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னு வைங்களேன். ஆனால் இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அஸ்ஸாமில் என்ன ஃபில்டர் பண்ணாரோ அது மாதிரியான இந்த தேசிய கணக்கெடுப்பு என்பதை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே நாங்கள் செயல்படுத்தி விடுவோம். அஸ்ஸாமில் என்ன வேலையை செஞ்சோமோ அந்த வேலையை வந்து 2024 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் இணைஞ்சிருவோம், இந்தியா முழுக்க அமல்படுத்தி விடும் சொல்றாரு. அப்ப அஸ்ஸாமில் மட்டும் 7 லட்சம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுவோம், 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிற முனைங்களேன், இந்த 20 கோடி முஸ்லீம்கள்ல குறைஞ்சபட்சம் 15 கோடி முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவோம். யார்கிட்ட இருக்குன்றீங்க, ஆவணம் யார்கிட்ட இருக்கு, அதுலயும் வந்து பாருங்க. இந்த அடுத்த ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா, அதாவது என்பிஆர்னு ஒரு சட்டம், அதாவது இது ஒரு, இது வந்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு, அதாவது நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விரிவான ஆவணங்களை சமர்ப்பிப்பது. இந்த கோவணத்தை இழந்த ஆண்டிகள், கோவணம் இல்லாமல் அழையக்கூடிய இந்த ஆண்டிகள் முஸ்லீம்களிடத்தில் ஆவணம் கேட்கக்கூடிய கொடுமை இந்த நாட்டில் நடந்துட்டு. அன்பிற்குரியவர்கள், இந்த என்பிஆர் சட்டத்தில் விரிவான ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்கணும். விரிவான ஆவணம் சொன்னால் நாம், அதாவது எனக்கு தெருஞ்சு இந்த 50 வருட காலத்தில் எனக்கு 40 வைங்களேன், இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச கிராமங்களில் பார்த்தா குழந்தை பிறந்துட்டா என்ன செய்வாங்க, நம்ம முஸ்லீம் சமுதாயம் குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க, இந்த காலண்டரை கழிச்சு வச்சுக்குவாங்க. அன்னைக்கு என்ன காலம், அன்னைக்கு தேதி என்னவோ அந்த காலண்டரை கழிச்சு வச்சுக்குவாங்களே தவிர, அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் பிறந்த சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற விழிப்புணர்வு இல்லவே இல்லை.
அந்த காலண்டர் கழிச்சு வச்சுக்கிறாங்க. வேற எந்த விதமான அந்த குழந்தைக்கான எந்த ஆவணம் வச்சுக்கிற கிடையாது. பர்த் சர்டிபிகேட் வாங்குற விழிப்புணர்வு வந்து இந்த 10-15 வருஷம் இடைவெளியில வந்ததுதானே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் யார்ட்டும் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க போகும்போது கூட என்ன கேட்பான், பர்த் இப்ப கேட்கிறான், இப்ப ஆதார கூட சேதார கூட இப்ப என்னென்ன கேட்கறாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன செய்வான், அப்படி காதை தொடுமா, வேற ஒன்றும் கேட்க மாட்டான், பர்த் சர்டிஃபிகேட் ஒன்றும் கேட்க மாட்டான். அரசாங்கம் பள்ளிக்கூடத்து போனால் காதை தொடுமா, காதை தொட்டோம்னு சொன்னால் சரி வா அச்சப்பட்டு காலையில் இருந்து பள்ளிக்கூடத்து வாங்குறான். இவ்வளோதான். அப்போ எந்த விதமான ஆவணம் நமக்கு கிடையாது. நமக்கு அன்னைக்கு இருந்தேன் சொன்னால் வேணும்னா அதிகபட்சம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கலாம். இன்னைக்கு தேடி பிடிச்சோன்னு சொன்னால் நம்ம படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்கலாமே தவிர வேற ஒன்றும் பெரிய அளவில் ஆவணம்னா 50 வருஷம் முன்னாடி உள்ளிருக்குமா. நமக்கே இந்த நிலவன் சொன்னால் 50 வருஷத்துக்கு இடைப்பட்ட நமக்கே இந்த லட்சத்தில் விழிப்புணர்வு சொன்னால் 50 வருஷம் மணி ஏன் தாய் தாப்பு சர்டிஃபிகேட் நான் எங்கே போகிறது. இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஓ சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, ஏன் அதான் நம்ம தாய் தாப்பு சர்டிஃபிகேட் வேணுமா, தாய் தாப்பு சர்டிஃபிகேட் எங்கே போகிறேன், 70-100 வருஷம் முன்னாடி என் தாய் தாப்புக்கு நான் எங்கே போய் தேர்றது. இப்போமே எல்லாத்தையும் இல்லை. அந்த ஒரு சாதாரண ஒரு ரசீது வாங்கணும் சொன்னால் விஏவு கழுவ வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண இருப்பிட சான்றிதழ் வாங்கணும் சொன்னால், சாதி சான்றிதழ் வாங்கணும் சொன்னால் விஏவு கழுவ வேண்டிய கம்பெனி 4 நாள் அலைய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கப்போ 100 வருஷம் முன்னாடி 80 வருஷம் முன்னாடி வந்த என் தாய் தாப்பு சர்டிஃபிகேட் நான் எங்கே போகிறது. அப்போ நீ ரிஜெக்ட் கேட்டீங்க, அகதி அகதி எங்கே போடுது. அப்போ என்ன நோக்கம் தெரியுமா, என்ன நோக்கத்தில் இவர் செயல்படுத்துறான்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு விரிவான ஒரு விஷ செடியை வளர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற நான் பார்க்குறேன். அன்புக்குரிய இது ஒரு விஷயம். அப்போ என்ன காரணம் சொன்னால், இந்த மாதிரி வந்து இந்த சட்டங்களை கொண்டு வரும்போது இயல்பாகவே நாம் எப்படி ஆகிப்போம், அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும். இப்போ வந்து 2014ஆம் ஆண்டில் மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே அதாவது ஒரு ராஜேஸ்வர் சிங் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2021ஆம் ஆண்டு December 31க்குள் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் துடைத்தெறிவோம்னு சொன்னார். 2021க்குள்ள December 31க்குள்ள இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, அதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அன்றைக்கி என்ன நினச்சோம், பொதுவாக நம்மள்கிட்ட ஒரு பலவீனம்னு சொன்னால் எதை வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமோ அதை வந்து காமெடியாக கடந்து போயிட்டு இருக்கோம். எதை வந்து அதான் கோவையில் வந்து ஒரு சசிகுமார்னு ஒருத்தர் கொல்லப்பட்ட உடனே, ஒரு இந்துத்துவா சசிகுமார் கொல்லப்பட்ட உடனே முஸ்லீம்களுக்கு எதிரான 500,000 ரூபாய் சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு வன்முறை நடந்தது, பல முஸ்லீம்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் மறக்கக்கூடிய வகையில் ஒரே ஒரு பிரியாணி அண்டா திருட்டு போச்சு, அதைத்தான் நம்ம வந்து காமெடியாக பதிவு பண்ணமே தவிர உடனே எதை மறந்துட்டோம், எவ்வளோ சேதாரமாயிருக்கு, எவ்வளோ முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ எத்தனை கோடி சொத்துக்கள் சேதப்படுது, அதை மறைக்கக்கூடிய வகையில் நம்முடைய காமெடியெல்லாம் மீம்ஸுகளாக பிரியாணி அண்டாவைத்தான் நம்ம பேசணும். சரியா, அது மாதிரி வந்து நாம் வந்து இன்றைக்கு அப்படி வந்து வழிநடத்திப்பட்டு கொண்டு போய் எதை வந்து சின்சியராக கவனிக்கணுமோ, எதை வந்து நம்ம வந்து ஆணித்தரமாக எதிர்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் எல்லாத்தையும் நகைச்சுவாக கடந்து போனோம். எச்சரிச்சா ஒரு விஷயத்த சொன்னார்னா அவன் கிடைக்கிறான் பைத்தியாரப்ப அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நாளை அமுல்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டம் என்று நாம் கவனிக்க தவறுறோம். அவன் கிடைக்கிறான் அப்படின்ற மாதிரி போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், இது நம்முடைய தவறு. நாம் எதை வந்து அதாவது நம்ம வந்து அதை எப்படி அக்கறையாக எடுக்க வேண்டுமோ அதை நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம், எதை சாதாரணமாக கடந்து போக வேண்டுமோ அதை வந்து நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு காரியமாட்டி கொண்டு இப்படி எதிர்மறையாக நாம் இருக்கின்ற காரணத்தை இப்படியான ஒரு இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஹிட்லர் எதை நினைத்தாரோ, ஹிட்லர் எதை செய்தாரோ, அதை கோல்வார்க்கர் அங்கீகரித்தார், கோல்வார்க்கர் எதை வந்து நினைத்தாரோ, எதை அமுல்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும் நினைத்தாரோ அதை இன்றைக்கு மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு அழகான ஒரு வழிமுறை என்று எளிதான ஒரு வழிமுறை என்று சொன்னால், அதாவது மாற்று எனக்கும் பிஜேபி அவருக்கு மாற்று கருத்து இருக்கு, 100% மாற்று கருத்து இருக்கு. ஆனாலும் கூட அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் 20 கோடி முஸ்லீம்கள் நாம் இருக்கிறோம், இந்த 20 கோடி முஸ்லீம்கள்ல அனைவரிடமும் ஆவணம் இருப்பது, அது இவர்கள் கேட்கக்கூடிய நம்ம பாட்டம் போட்ட ஆவணத்துக்கெல்லாம் எங்கிட்டா போறது, அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒண்ணு. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில நாம வெளியுலக பிற நாடுகளுடைய அழுத்தம் வர வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்த முஸ்லீம்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருத்தர் கூட ஆவணங்களை சமர்ப்பிக்காதீர்கள். 20 கோடி முஸ்லீம்களும் ஒருவர் கூட ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அவன் 20 கோடி முஸ்லீம்களையும் அகதிகளாகட்டும், 20 கோடி முஸ்லீம்கள் அகதிகளாகும் போது வெளி உலக அழுத்தம் வரும்போது அவன் இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவானே தவிர, அதை தாண்டி நாம் நடத்தக்கூடிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இதெல்லாம் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கி விடாது. அதனால முஸ்லீம்கள் இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருந்து ஆவணை வச்சிருந்தவங்க கூட என்ன சொன்னா, இப்போ வசதி உள்ள வந்து பீட்சா சாப்பிடுவான், அவன் சாப்பிடுவான் சரியா, அதுக்காக ஏழை வந்து கையேந்தி நிற்கான. அதனால வந்து இந்த ஒரு நாள் வந்து யாரும் இந்த பீட்சா சாப்பிடாதீங்க, கொடுக்காதீங்க, இருந்த வசதி உள்ளவங்க கூட சாப்பிடாத, நீ பட்டினியாக்கடா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நாள் என்பது ஒரு நாள்
நாம் அனைவரும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இந்தியாவில் இருக்கிற 20 கோடி முஸ்லீம்களும் எந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க மாட்டோம் என்று சொன்னால் 20 கோடி முஸ்லீம்களையும் அவன் என்ன சொல்லி அகதிகளாக்க முடியாது. அப்படி ஆக்கினா என்று சொன்னால் சர்வதேச அழுத்தம் வரும். அந்த சர்வதேச அழுத்தம் வரும்போது நாம் இந்த மிகப்பெரிய இந்த ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அழகான வாய்ப்பாக இருக்கும். நாம் எந்த ஆவணத்தையும் தேடி போய் சேகரிக்க முடியாது. அவன் நினைத்தால் நம்ம அகதியாக்க முடியும். அதனால வந்து நாம் என்ன ஒட்டுமொத்த 20 கோடி முஸ்லீம்களும் குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 கோடி முஸ்லீம்களாவது இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் வந்து இதில் வெற்றி பெற முடியுமே தவிர அதை தாண்டி வேறு எந்த விதமான விஷயங்களும் நமக்கு வெற்றியை தராது என்பதை புரிந்து கொண்டு அதே போன்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு நம்முடைய மகஜர்களை இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். மெயில் மூலமாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோன்று இங்கே உள்ள எம்பசி கூட நாம் என்ன சமர்ப்பிக்கலாம், நம்முடைய கோரிக்கை வைக்கலாம். அது மாதிரி வந்து ஹேஷ்டாக், அதாவது ட்விட்டரில் ஹேஷ்டாகை பிரபலப்படுத்தி இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணலாம். அது மாதிரி சோசியல் மீடியாவுக்கு இடையில் இதை அதாவது தமாசா கொண்டு போகிறத விட சீரியஸாக கொண்டு போய் சோசியல் மீடியாக்கள் அதிகமான விழிப்புணர்வை செய்யலாம். ஒட்டுமொத்த 20 கோடி முஸ்லீம்களும் நாங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க மாட்டோம், எங்களை வந்து நீ வந்து அகதிகளாக்கிவிடு, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த முடிவுக்கு வந்தோம் என்று சொன்னால் நாம் தப்பிக்கலாம். இல்லாமல் இறைவன் இது போன்ற சோதனை வரும் என்று சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி அகதி என்றால் இந்த அகதி நாட்டில் நாங்கள் அகதியாக வாழ்ந்தாலும் ஒருபோதும் ஈமானை விட்டு சீமானாக நாங்கள் வாழ ஆசைப்பட மாட்டோம் என்பதை கூறிக்கொண்டு இல்லாமல் இறைவன் இது போன்ற சோதனை நம்மை பாதுகாப்பானாக. வாசுதாவான் அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.